அமினோ ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணு. சின்ன வெங்காயம் மற்றும் வெங்காயத்தின் சக்தியுடன் கூந்தலை ஸ்ட்ராங் ஆக்குகிறது. சின்ன வெங்காயம் டேண்ட்ரஃப்க்கு பெரிய வித்தியாசம். இப்போ நடந்திருக்கிறது வந்து ஆக்சிடென்ட். நம்ம பண்ணது வந்து டீரைல். டிராக்ல நிறுத்திட்டோம். அதை கோச்சை நிறுத்திட்டு ரெண்டு பக்கம் ரெண்டு லாரியை வச்சு இடிச்சோம். அது அந்த ரியலா என்ன நடக்குமோ அதே இதை பண்ணணும். அங்க வந்து ஒரிஜினல் ட்ராக் இருக்குது, அதுக்கு பக்கத்துல நாங்க ஒரு ட்ராக் போட்டோம். ஈவினிங் வந்து ஒரிஜினல் ட்ராக்ல வந்து ஒரு ட்ரெயின் போகுது கேரளா. ட்ரெயின் டிரைவர் வந்து இதை பார்த்துட்டு ஏதோ நிஜமா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நிறுத்திட்டாரு. நிறுத்தி இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அவர். ஒரு ஃப்ளைட் கேன்சல் ஆனோன்னு ஒரு ரூமில், ஹோட்டல் ரூமில் இது கொடுத்துருப்பாங்க. மாதவன் சார் இவரும் தங்கியிருப்பாங்க. அந்த டைமில் அவர் அந்த டைலாக் பேசுவார், சுனாமி வந்துச்சு. அன்பை சிவத்தில் சொன்னப்போ சுனாமினா நம்ம யாருக்குமே தெரியாது. இவர்கிட்ட இருக்க பிரச்சனை என்ன தெரியுங்களா, ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுவார். அவ்வளோ ரியலிஸ்டிக்காக அவ்வளோ அபரிதமான ஒரு கதைகளை சொல்லுவார். நிறைய பேர் வந்து வெற்றிமாறனை பற்றி ஒரு விஷயம் சொல்லவே இல்லை. This video is sponsored by தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்ணம்மாள்னாவே மன திருப்தி தான். இந்தியா இங்கிலீஷ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் சேது. இன்றைக்கி யாரும் ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்க போகிறோன்னா, இப்போது இந்த இன்சிடென்ட் தான் பயங்கரமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த நடந்த விஷயத்தை அப்போவே சொன்ன ஒரு படம் தான் அன்பே சிவம். அதோட ஆர்ட் டைரக்டர் பிரபாகரன் சார் தான் பார்க்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங் தான் சார், கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் இன்சிடென்ட் ஆல்சோ சேம் சார். இது நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் எல்லாருக்கும் சொல்லிக்கலாம். இது ஒரு மிக துயரமான ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவத்தை பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு நம்மளுடைய பெருமையோ இல்லை விளம்பரமோ அப்படி ஏதோ பேசுகிறோம் அப்படின்னு இந்த பார்க்குற யார் நேயர்கள் யாரும் இதை நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா இது முழுக்க முழுக்க ஒரு கலை சம்மந்தப்பட்டது. ஸோ கலை கண்ணோட்டத்தில் மட்டும் இதை பார்க்கணும். அந்த ஒரு துயரமான நிகழ்வு நடந்திருக்க நேரத்தில் இதை இந்த மாதிரி யாரும் நினச்சிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நேயர்களுக்கு கேட்டுக்கிறேன். ஒரு பேர் கூட ஒரு சேம் சார், அதை எப்படி சார்? முதல் முதல் இதை கமல் சார் நேரேட் பண்ணும்போது இது ஒரு ரொம்ப பெரிய விஷயம், இதை சரியாக பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு இது தான் இருந்துச்சு. இதுக்கு நான் என்ன முதல்ல பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ட்ரிச்சிக்கு போனேன். ட்ரிச்சியில் தான் அந்த யார்டு இருக்குது. ட்ரெயின் எல்லாமே வந்து பழைய இதெல்லாம் கோச்செல்லாம் பிரித்து அதெல்லாம் ஏலத்துக்கெல்லாம் விடுவாங்க. ஸோ அங்கே போய் முதல்ல நான் அங்கே இருக்க ட்ரெயின்ஸை பார்த்தேன், அந்த கோச்சஸை பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இந்த செட்டு வந்து நாங்கள் போட்டது வந்து பொள்ளாச்சி தான். பொள்ளாச்சி கேரளா பார்டரில் முதலமடைன்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது, அந்த ஸ்டேஷனில் தான் நாங்கள் இது பண்ணணும். ஸோ பொள்ளாச்சியில் வந்து அங்கே ஸ்டேஷன் மாஸ்டர் ரயில்வேலாம் கொஞ்சம் பெர்மிஷன் வாங்கி அங்கே நின்றிருந்த அங்கே வந்து ஸ்டே பண்ண ஒரு ட்ரெயினில் அடியில் போய் படுத்தெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அவங்கள ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணிட்டோம். ஏன்னா அவங்க பெர்மிட் பண்ண மாட்டேன்ட்டாங்க இந்த மாதிரி செட்டு போடணும் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணி உள்ளே போய் அடியில் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து, ஏன்னா அந்த திங்ஸ் எல்லாம் நமக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. நம்ம எல்லாம் ட்ரெயினை சும்மா பார்த்துருக்கோம், அடியில் எப்போ இருக்குன்னு நமக்கு தெரியாது. கண்டிப்பாக சார், யாருமே பார்த்ததில்லை. அதெல்லாம் போய் கொஞ்சம் பார்த்து அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறையா ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு ட்ரெயினை வந்து கோச் பண்ணிவிட்டு டீரெயில் ஆனால் இது ரெண்டு கோச் மோதிக்கிட்டால் எங்கே ஃபஸ்ட்டு இதோட இது பிரேக் ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு என்ஜினியரிங் கான்செப்டில் அதை. இதோட ஐடியாஸ் யாரோடது சார்? என்னோட தான். ஓகே, சூப்பர் சார். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அந்த கோச்சோட கரெக்டாக சென்டரில் தான் பிரேக் ஆகி இப்படி உடஞ்சிருக்கும் நம்ம பண்ணதில். இன்னொன்று வந்து இப்போ நடந்திருக்கிறது வந்து ஆக்சிடென்ட். நம்ம பண்ணது வந்து டீரெயில். அந்த கோச் செய்யும்போதே ரெண்டு ஹாஃபாக பண்ண சொல்லிட்டேன், ஒன்றா பண்ணாது. எதனால் சார்? இல்லை, நமக்கு அந்த சென்ட்ரு போர்ஷன் வந்து இதாகணும். ஸோ நாங்கள் யூஸ்வலாக வந்து செட் எல்லாமே வந்து பிளைவுட்டில் தான் பண்ணுவோம், பட் அந்த கோச் மட்டும் நான் வந்து ஃபுல்லாக மெட்டல் ஷீட் வாங்கிட்டேன். ரெண்டு இது வச்சுட்டு அந்த இதை பண்ணிவிட்டு ஆக்சுவலாக அதை ட்ராக்கில் நிறுத்திட்டோம். நாங்கள் அதை கோச்சை நிறுத்திட்டு ரெண்டு பக்கமும் ரெண்டு லாரியை வச்சு இடித்தோம். இடித்து தான் அது அந்த பொசிஷனுக்கு வந்துச்சு. அது அந்த ரியலாக என்ன நடக்குமோ அதே இதை பண்ணணும். நான் பண்ணி அதில் செட் பண்ணோம். இது என்னென்னா, ஆக்சுவலி அங்கே வந்து ஒரிஜினல் ட்ராக் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் நாங்கள் ஒரு ட்ராக் போட்டோம். அன்றைக்கி ஈவினிங் வந்து அந்த ட்ராக்கில் ஒரிஜினல் ட்ராக்கில் வந்து ஒரு ட்ரெயின் போகுது கேரளாவுக்கு. அந்த ட்ரெயின் டிரைவர் வந்து இதை பார்த்துட்டு ஏதோ நிஜமாக ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நிறுத்திட்டார். நிறுத்தி இன்ஃபார்ம் பண்ணிட்டார் அவர். அச்சோ, எங்களுக்கு இதோட ரிசல்ட்டே வந்து ஃபஸ்ட் ரிசல்ட்டே அங்கேயே கிடச்சிருச்சு. சூப்பர் சூப்பர். நாங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிசல்ட் வந்துருச்சுங்க, ரியலிஸ்டிக்காக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டேஷனில் சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி, சார் இது செட்டு சார், தயவுசெய்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க எல்லா இடத்துலையும், இவங்க எல்லோரும் பயந்துருவப்போகிறாங்க
அப்படின்னு சொல்லி அந்த அவர் டிரைவருக்கு சொல்லி அதுக்கப்புறம் வந்து அவர் எங்களுக்கு திட்டினார் வேற, அது வேற விஷயம் போயிட்டார். பட் அதுக்கப்புறம் அவங்க இன்ஃபார்ம் பண்ண, அதுதான் எங்களுக்கு கிடைச்ச அந்த சக்ஸஸ் பாயிண்ட். அதில் இப்போது நடந்தது இப்போ எல்லாருமே நம்ம தெரிஞ்சது தான் சார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? படத்தில் நடந்த மாதிரியே ரியலாக ஒன்று நடக்கும், இங்கே டாக்டர் வந்து ஏபி நெகட்டிவ் பிளட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கத்துற சீன்ஸ்லாம் வந்து நம்ம நியூஸில் பார்த்தோம், அங்கேயும் அது ரியாலிஸ்டிக்காக இருந்தது. இதில் முக்கியமாக நம்ம ஒருத்தரை பற்றி பேசி ஆகணும், கமல் சார். இதில் இப்போ நீங்கள் சொன்ன அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே அவர் இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாரு. அவர் இவ்வளோ டீட்டெயில்ஸும் இது வேணும் அது வேணும் இதை கேட்கணும், சின்ன சின்ன விஷயங்கள் கூட அதை இண்டிகேட். இந்த படம் வந்து இப்போ பேசப்படுறதுக்கு முன்னாடி ஒரு முறை வந்து பேசப்பட்டுருச்சு சார், 2010 சுனாமி வந்தப்போ அந்த ஓப்பனிங்கில் வண்டி ட்ரெயின் இதெல்லாம் கேன்சல் ஆனோன்னு, ஒரு ஃப்ளைட் கேன்சல் ஆனோன்னு ஒரு ரூமில் ஹோட்டல் ரூமில் இது கொடுத்துருப்பாங்க, மாதவன் சார் இவரும் தங்கியிருப்பாங்க. அதில் படுத்திருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த டைமில் அவர் அந்த டைலாக் பேசுவார், சுனாமி வந்துச்சு அப்படின்னு. அவர் அந்த படம் இந்த அன்பை சிவத்தில் சொன்னப்போ சுனாமின்னா நம்ம யாருக்குமே தெரியாது சார். ஆமாம் சார், அது வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஓ, இவர்கிட்ட இருக்க பிரச்சனை என்ன தெரியுங்களா, ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுவார். ஒரு தீர்க்கதரிசி மாதிரி நமக்கு அந்த நாலேஜ் வர்றதுக்கு முன்னாடியே இவர் சொல்லி அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆயிரும். அப்படி தான் அவர் இந்த படத்தில் அவர் சொன்னது எல்லாமே அந்த மாதிரி தான். இந்த படம் இல்லை, எல்லா படம் அவதாரம் எதை எடுத்தாலும் சரி அவர் அப்படி தான் முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லிடுவார். லோகேஷ் கனகராஜ் கூட கமல் சாரோட ஃபேனாக அதிக விஷயம் சொல்லியிருப்பார். முக்கியமாக அன்பே சிவம் பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் சார். அவரோட ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், ஒத்த கையில் சீப்பு சீவுறதா இருக்கட்டும், அந்த கையை வச்சுட்டு நான் நல்லா இருக்கேனா அப்படின்னு கண்ணாடியில் பார்க்குறதா இருக்கட்டும். ஸோ இது ஒரு இன்டர்வியூவில் பேசியிருப்பார் சார். இப்போது லோகேஷ் கனகராஜ் சார் சொன்னதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? எங்களுக்கு முத முத அவர் அந்த கெட்டப் போட்டு வந்தப்போ நான் நிஜமாக எனக்கு பர்சனலாக என்ன ஃபீல்னால் நான் கொஞ்சம் பயந்துட்டேன். ஏன் அப்படின்னா இப்போ நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஸ்பெக்ஸ் போடுறேன், நான் 6வது படிக்கும்போதுலேருந்து போடுறேங்க. ஸோ பவர் மாற்றி போட்டால் என்ன பிரச்சனை வரும் கண்ணுக்கு அப்படிங்கிறது நல்லா தெரியும். நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ பெரிய சோடா பெட்டி ஒன்று போட்டு வந்துருப்பார், பவர் கிளாஸ். ஃபுல் பவர் அது ஒரிஜினல், அவர் அப்படியே தான் போட்டு வர்றாரு. நான் பார்த்த உடனே பயந்துட்டேன். நான் பயந்து ஒரு ஆர்எஸ் வாஜி கூட வந்தார், என்ன சார் விருது போட்டு நடந்து வர்றாரு. அவர் ரொம்ப கேஷுவலாக நடந்து வந்துட்டார். எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு, ஏன்னா அது போட்டால் வந்து நம்மளால் நார்மல் வியூவே போயிடும், கண்ணே போயிடும். ஆனால் அதுக்கப்புறம் தான் அவர் சொல்லும்போது தான் தெரிஞ்சது அதுக்கான அது கஷ்டம், எந்த ஆர்டிஸ்ட்டும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் நம்ம நார்மலாகி நீங்கள் இந்த பவர் போட்டிங்கன்னா இந்த கண் என்ன மாறுமோ இது மாறுறதுக்கேற்ற மாதிரி ஒரு லென்ஸ் ஒன்று உள்ளே போடுறாரு, திரும்ப அந்த லென்ஸ் இதை நார்மலாக்குறது. ஸோ ஒரு லென்ஸை போட்டு முதல்ல லென்ஸ் போடுறது பிரச்சனை, அந்த லென்ஸ் போட்டதை நார்மலாக்குறதுக்கு இந்த கண்ணாடி, இப்போ ரெண்டையும் போட்டு நார்மலாக்குறது அது வந்து ஃபுல்லாக இருக்காது, கிளியராக இருக்காது, நார்மல் இது கிடைக்காது, விஷன் கிடைக்காது, ஓரளவு கிடைக்கும். பட் அதை வச்சுட்டு மேனேஜ் பண்ணி ஃபுல்லாக நடித்தார். இப்போ வந்து விடுதலை வந்து எடுத்தாங்க சார். இப்போ கூட ஒரு ரெஃபரன்ஸ் இருந்தது இந்த கதைக்களம் ஆர்ட் டைரக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக. ஆனால் அப்போவே நீங்கள் எடுத்திருக்கீங்களே, ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு எடுத்தீங்களா சார் அந்த கதைக்களம்? அதாவது ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்தது, இப்போது விடுதலை படத்தில் வந்து சூரிய சார் ஸ்டன்ட் பண்ணது அந்த இடங்கள்லாம் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்திருப்பாங்க, அது மாதிரி ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கா சார் அந்த சீன் பண்ணும் போது? இல்லை, அன்பேசியமில்ல நான் எதுவும் ரெஃபரன்ஸ் எடுக்கலாம், சார் சொன்னதை வச்சு நம்ம கிரியேட் பண்ணதான் எல்லாம். இது ஃபுல்ஃபில்லாக வந்து கமல் சார் தான் சொன்னாங்க. ஆமாம், இது மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, அதில் அங்கே இந்த சீன்ஸ் நடக்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், அதை வச்சு தான் பண்ணணும். இப்போ நான் இந்த படமும் பார்த்தேன், விடுதலை பார்த்தேன், அதுலேயும் பண்ணியிருக்காங்க. அது ஒரு இளைஞர், அவரை நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும், அந்த ஆர்டேட்டரையும் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு மேக்ஸிமம் வந்து இந்த சிஜியில் பெருசாக எனக்கு உடன்பாடு கிடையாது, ஏன்னா நீங்கள் லைவாக பார்க்குறதுக்கும் இதுக்கும் இது தேவைப்படும் போது நம்ம பண்ணிக்கலாம், தேவையில்லாத இடத்துக்கு அது தேவையில்லை. பட் இந்த வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் நான் அந்த படம் வந்து அவருக்காகத்தான் பார்த்தேன். என்ன அப்படின்னா நிறையா பேர் வந்து வெற்றிமாறனை பற்றி ஒரு விஷயம் சொல்லவே இல்லை. முன்னாடி நம்ம இண்டஸ்ட்ரியில் மகேந்திரன் ஒரு டைரக்டர் இருந்தார், அவ்வளோ ரியலிஸ்டிக்காக அவ்வளோ அபரிதமான ஒரு கதைகளை சொல்லுவார். அவரை மாதிரி அந்த மேக்ஸிமம் அவர் பண்ணது எல்லாமே நாவல்கள் தான், நாவல்களை தான் அவர் படமாக்கியிருக்கிறார்.
அவரோட இடத்த ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கார் வெற்றிமாறன். இப்போது இன்றைய ஜென்ரேஷனில் அவர் தான் பெஸ்ட்டு. மகேந்திரன் சாரோட இவர் சின்ன மகேந்திரன் ரொம்ப நல்லாவே சொல்கிறாரு. ஒரு நாவலை எடுத்து பண்ணும்போது அதை ப்ரெசென்ட் பண்ணுறது இருக்கு இல்லைங்களா, படிக்கும்போது எனக்கு ஒரு கற்பனை இருக்கும், உங்களுக்கு ஒரு கற்பனை இருக்கும், நம்ம ரெண்டு பேரையும் வந்து சமாதானப்படுத்தணும் படம் பார்க்கும்போது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. அதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறாரு. ப்ளஸ் அவர் அதை நல்ல மெருகூட்டுறாரு, கேரக்டர்ஸை வந்து ஒண்டர்ஃபுல்லாக இது பண்ணுறாரு. இப்போது அன்பே சிவம் 2 வந்து எடுக்கிறதுக்காக ஒரு பிளான் போயிட்டுருக்கதான் சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எதாவது டிஸ்கஸ் பண்ணாங்களா சார்? என்னோட நாலேஜுக்கு அப்படி எதுவும் தெரியல. இல்லை, சுந்தர்சி சார்கிட்ட கேட்டிருந்தாங்க சார். ஸோ அவர் சொல்லியிருந்தார், ஆனால் அவர் ஒரு மேடையில் சொல்லியிருப்பார் சார், என்ன பெருசாக வந்து அப்போ எடுத்தப்போ யாருமே வந்து கொண்டாடலை, எனக்கு வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டேன், அதுக்கப்புறம் தான் நான் வந்து கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணேன், கிரி இதெல்லாம் பண்ணேன், பட் ஆனால் இப்போ பேசுகிறாங்க, வெளியே எங்கே போனாலும் அந்த படத்தை தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது, இப்போது அன்பே சிவம் 2 எப்போ அப்படின்னு கேட்கும் போது, ஓகே பண்ணலாம் ஐடியாஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறேன். உங்ககிட்ட ஏதாவது பேச்சுவார்த்தைகள் அதை பற்றி இருந்ததா அப்படின்றது கேள்வி சார். அது நம்ம தலைவர்கிட்டருந்து வரணும் செய்தி, வரும்போது கன்ஃபார்ம். ஓகே சார், ஃபைன். அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்ணம்மாள்னாவே மன திருப்தி தான்.